பிரெஞ்சு இந்திய பகுதியாக இருந்தது. பிரெஞ்சுக்காரன் ஆண்ட பகுதி அது பிரெஞ்சு இந்திய தான் பேர் வைப்பானாங்க. அது பேர் பிரெஞ்சு இந்திய பொதுவிடுத கட்சி எல்லாத்தையுமே அந்த பிரெஞ்சு இந்திய பிரெஞ்சு தான் போடுவோம். அப்போது அந்த பிரெஞ்சு இந்திய போலிய காவல்துறையாக இருந்தது ஒரு அதிகாரம் கொடுத்த விஷயம்தான். இந்த போராட்ட காலத்தில் இந்த மிதிவண்டி காவலர்கள்னு வச்சுக்கலாம் தமிழில் சொல்லப்போனால் அதுக்கு மாதிரி பிரெஞ்சில் சைக்ளிஸ்ட்டுவோம் நான் வேணால் சைக்ளிஸ்ட்னு சொல்லிக்கலாம் ஆங்கிலத்தில். அப்போது அவர்களுக்கு ஒரு தனி அதிகாரம் இருக்குது, அதாவது யாரும் எடுத்தாலும் திடீர்னு சுடலாம். அவங்க சுட்டுட்டாங்க அது ஒரு பெரிய வினா இதெல்லாம் நம்ம கேட்டு உட்காந்துருக்க முடியாது, அதோட கதை முடிச்சுவாங்க. அந்த மாதிரி ஒரு கடுமையான நேரத்தில் நாங்கள் வந்து இந்த நாட்டு தேசிய கொடி தான் ஏற்றணும், கட்சி கொடி ஏற்றக்கூடாது இல்லை, அப்போ தேசிய கொடி ஏற்றணும். அது அது பல பேர் எங்கள் ஊரில் வந்து தேசிய கொடி ஏற்றினா எனக்கு பேராகட்சிக்காரன் சொல்லி எங்கள்கிட்ட சண்டைக்கு வந்துடுவோம், ஏன் அவங்க அவங்க கட்சியில் கொடி ஏற்றுறீங்க. ஏன்னா தேசிய கொடிக்கும் காங்கிரஸ் கொடிக்கும் வேறுபாடு தெரியாமல் இருக்கும், அதை நாங்கள் சொல்லணும். இதில் ராட்டன் இருக்கும் இதில் அசோக் சக்கர் இருக்கும் ஏன்னு அவனை அது புரியாது, மூணு வண்ணத்தை பார்ப்பானுங்க அது காங்கிரஸ் கொண்டுவோம். ஆகவே நாங்கள் தேசிய கொடி ஏற்றணும் முடிவு எடுத்துனா அதை நான் போய் ஒரு மரத்தில் ஏறணும். இன்னைக்கு பாலாஜி திரையரங்கன்னு ஒன்று அங்கே நடக்குது, அங்கே தான் அந்த அசோக இது சவுக்க மரம் அவ்வளோ பெரிய சவுக்க மரம் தடியும் இருக்கும் பெரிய தடி ஒரு தேக்கு மரம் மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பெரிய மரம் நீட்டாக வளரும் மிக உயர்ந்த மரம் அது. அதில் நாங்கள் ஏறி தான் போகணும். அப்போ இரவு நேரத்தில் வந்து விளக்கெல்லாம் அடித்து பார்ப்போம் யார் இருக்கான் என்ன போ அவ்வளோ நாள் பார்ப்பானுங்க. அவன் சலசலுக்கு ஏற்படியதோ ஐயா வந்தால் உள்ள வந்துட்டான் கவர்த்துக்குரிய. அப்போ நாங்கள் என்ன எப்படி போகிறோன்னா என் உடம்பு இயல்பாக கருப்பான உடம்பு அதில் வந்து கருப்பு இல்லை சட்டையெல்லாம் எதுவும் போடுங்க அது போட்டு கோவான் மட்டும் கட்டின்னு போகிறோம். கருப்பு கோவணம் இருக்குது வெள்ளை கோவணம் இருக்குது கருப்பு உள்ள கோவலம் கட்டின்னு தான் மேலே ஏறுறோம். ஒரு வேலை ஏறி அப்படி ஏறி மன்னா போயின்னுருக்குறோம். பார்த்து சுட்டானா சுட்டால் கீழே விழுந்து வேண்டியது வேறு வழி கிடையாது எங்களுக்கு, ஏன்னா பாதுகாப்பெல்லாம் அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. நாங்கள் ஏறி ஏறுறோம் மேலே மேலே ஏறுறோம் வந்து சுற்றி பார்க்குறோம் நல்ல காலம் மேலே வந்துட்டோம். உடனே அப்படியே அந்த மரத்தோட மரத்தை ஒட்டிக்கணும் அப்படியே ஒட்டிக்கிட்டு நிற்கிறோம். எவ்வளோ போவான் பார்த்தான் போனாங்க பார்த்தான் விளக்கு என் மேலே கூட விளக்கு அடிக்குது அவன் என்ன தான் பார்த்தேன் எனக்கு தெரியல. பார்த்துட்டு அம்மன் போய் போயிட்டான் விளக்கு அடிக்குது என் மேலே படுது. சரி நாம் முடிவெடுத்துட்டோம் இருந்தாலும் அதை அவன் மரத்து மேலே அந்த கொடியை வச்சுக்கிறாங்க அதை எடுத்துகிட்டு போகிறதில்ல அந்த இடத்து எப்படியா கொடியை வச்சுக்கோணும். அப்புறம் அவன் போன பிறகு நாங்கள் நகர்றோம் மெல்ல நகர்றோம் அந்த வழி மேலே வந்து ஓதிய நகர மாதிரி நகர்ந்த மேலே ஏறி கட்டிட்டோம் மேலே கொட்டுறோம் உச்சியில் இப்படி நம்ம தான் முடிச்சுக்கோ இப்படி பண்ண முடியும் அதுக்கு மேலே எவன் ஏறினாலும் முடிச்சுன்னு தான் வரணும். அந்த மாதிரி நாங்கள் போயிருந்தாங்க எங்கள் உடம்பு சின்ன உடம்பு ஏறி ஏறி முடிச்சிட்டோம். காலையில் எப்போவும் போய் போகிறோம் 7 மணிக்கு பள்ளிவிட 8 மணியில் பள்ளிவிடம் 7 மணிக்கு பறிட்டு போகிறோம். பார்த்தா ஒரே கூட்டம் என்ன எல்லாம் மேலே இப்போ எல்லாம் மேலே பார்த்துக்கிட்டோம் எல்லாம் மேலே பார்க்குறாங்க எனக்கு தெரியும் நாங்கள் தானே அந்த வேலையை பண்ணாலும் என்னங்க என்னங்க நம்பருப்பா எவன் எத்தனை தெரியும் தேவிரி குடிப்பாரு தேவிரி குடிப்பாரு ஒன்றும் கண்டுக்கல அப்படியே நான் வந்துடுறோம். இதுக்கு பல 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 பெருந்தொழிலாம் இருக்கிறா இருந்தாங்க ஏன்னா அவங்க பேர் நினைவு இல்லை ஏன்னா அவர் தனி ஒன்று சொல்கிறதே சொல்ல முடியாது அது அவ்வளோ பாதுகாப்பாக தான் உள்ள நுழையும் அங்கே பார்த்து இங்கே பார்த்து ஆளை பார்த்து எல்லாம் சரியாக அவங்க சொல்லுவானுங்க நாங்கள் தக்கமாக நடந்துக்கணும். சரி நான் யாரோ ஒருத்தர் நான் முடிவு எடுக்கணும் அதுக்கு நான் உயிருக்கு அச்சப்பட மறக்க முடியாது. ஆகவே அந்த காலத்தில் நான் அச்சமில்லாத வாழ்ந்துருக்குறேன் இது ஒரு எடுத்துக்காட்டு இருக்கும். அப்படி வந்தால் கூடிய ஏற்றினா நடக்குது. அது இன்னொன்று அந்த வீட்டில் நாங்கள் பெரிய பழம் ஒரு பகுதி அது பக்கத்தில் புற்று கோயில் புற்று பாவம் புற்று நிறையா பாவம் இப்போ தான் வீடு வீடு கட்டாலும் பெரிய பாவமே அதில் தான் நாங்கள் முதல படம் நினைக்கும் சில நேரங்களில் எங்கள் மேலே ஏறி போவார் கால் மேலே போவார் அவர் விருது போடுறாங்க அப்படின்னு நின்றுடும். சரி நடக்க போதே ஏதோ ஒன்று அதுக்கு என்ன போய் அதுக்கு போட்டு நான் பண்ணுறேன் அப்படின்னா அவர் அவருமானு போயிடுவார் இந்த பாம்பே நடந்து போயிருந்தோம் அதே வேடிக்கைதான் நினச்சி பார்த்து இப்படியே நமக்கு இப்போ நினச்சி என்ன உள்ள நடுங்கிற மாதிரி இருக்கும். அப்போலாம் எங்களுக்கு ஒன்றும் கிடையாது வேலை அந்த புற்றை நாங்கள் இடிச்சிட்டோம் ராவோட புது இடிச்சு நவத்தியப்படுது அது மாரியம்மன் கோயில் வச்சுக்கிறோம் அந்த புத்தை போய் பஞ்சத்தில் சுற்றி அதெல்லாம் போட்டோம் ஐயோ புத்துலாம் போட்டோம் எனக்கு வயிற் வயிற்று தெரிச்சல் என்னடா இந்த பாம்பு போகிற புத்தி சாமி சோடன்னு இடிச்சு நினச்சிட்டோம். அப்புறம் அது ஒரு நாள் இரவு இதெல்லாம் இரவு நடக்கிறதுக்காக தான் இவ்வளோ என்னடா அது எங்கள் தனிப்பட அது வந்து கட்சிக்கு தொடர்பு கிடையாது அதே நாங்கள் போன கூத்து அது அவர் உடனே மாறினா பழுது போகிறோம் பழுதும் போனால் அம்மா பண்ணிட்டானுங்க கண்டுபிடிக்கிறோம் நான் எனக்கு இத்தனை வயசு ஆச்சு எங்கள் அண்ணன் ஒரு மயிறு முடிஞ்சது சாமி சாமி கண்ணா சாமி கண்ணை குத்திடும் விடமாட்டான் எங்கள் மாதிரி எத்தானா எல்லாம் கத்துறான் நாங்கள் வெளியே பார்த்தேன்னு எவ்வளோ மகிழ்ச்சியாக நிற்கிறோம் சாமிடா பசங்களா கற்றுக்கடா உங்கள் சாமி பிடுங்கிட்டேன் பார்த்து எங்களை ஒன்றும் பிடுங்கல நாங்கள் போயிட்டோம். அப்புறம் இன்னொரு நிகழ்வு உங்களுக்கு சொல்கிறோம் ஞாயிற்றுக்கிழமைனா மாலை நேரத்தில் நல்லா சொறாவாக பார்த்து
அதெல்லாம் பொட்டுலாம் வச்சு மஞ்சளால் தடி போட்டு வச்சு மூளையில் நாலு செங்கல் வச்சு கழிப்பு கழிப்புறதாக சொல்லுவாங்க. கழுகத்தை கழுகச்சுன்னு சொல்லுவாங்க அவங்க மொழியில். கழிப்பு அதுக்கப்புறம் கண்ணீர் கழிவு வரும் கழிச்சு வச்சுட்டு போயிடுவானுங்க. முழுசு தேவபுரி மீனும் புது புத்தம் புது மீன் அது. எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து பெரியவர் இருந்தார். என்னோட நாலு சின்ன சின்ன பசங்க என்ன டேய் வாங்கடா வேட்டைக்கு போகிறாங்க நிட்டு போகிறாங்கள அவர் பேர் நைனா நைனான்னு கூப்பிடுவாங்க பெரியவர். வயசு ரொம்ப மூத்தவர். கும்பலாக போவோம் அங்கங்கே இருக்க மூளை மூளைகளும் நாங்கள் தான் எல்லா மீன் தேட்டி வந்துடுவோம் மீனெல்லாம். அது கழிப்பு கழிவு டே அதெல்லாம் தொடரலாம் அது பக்கம் போகாதே உனக்கு இது படிச்சிடும் கதைக்கான காலியாக தான் வந்துடுவா அது ஒன்று வாரிடுவா மருத்துவ வாரி முடுவா அதெல்லாம் பண்ணாதீங்களா அவனு. அவர் நேராக வீட்டுக்கு வருவார். பின்னால் தோட்டத்தில் போய் கிணறு இருக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கு கிணறு இருக்கும் அதில் என்னெல்லாம் அந்த தர கல் தர போட்டு செமிச்சு செவிட்டு பிடிச்சி வச்சுருப்பாங்க நாங்கள் உட்காந்துவார். உட்காந்து இந்த அறியாமனா அந்த பையனை நல்லா தேய்ச்சி அந்த மேலே படலை எடுத்துகிட்டு துண்டுலாம் போட்டு வறுத்து அதெல்லாம் ஒழுங்காக எங்களுக்கு வறுத்து கொடுப்பார். நாங்கள் அழகாக சாப்பிடுவோம். ஆக அந்த சாமி எங்களை ஒன்றும் பண்ணலை இது எங்கள் கண்ணையும் குத்தில் ஒழுங்கு பண்ணலை நாங்கள் சாப்பிட்டதான் சரி. ஆனால் அங்கே அவருடைய மனைவி வந்து சாதா ஒரே கவுச்சல் போடுவாங்க பாரு இந்த ஆம்பளை செய்கிறது என்ன வேலை செய்கிறவர் இந்த ஆள் செய்கிறது என்ன வேலை பண்ணுறாரு பாரு அதெல்லாம் கூட அங்கே வைக்கிறார் நேரம் வைக்கிறாரு அதை விடுக்க விடாரு கூட நாங்கள் நாங்கள் தோட்டத்தில் எல்லா வேலையும் பண்ணுறோம் கழிவு ஊற்றி அதான் கழிவு அவர் சொல்லுவார் நான் தான் கழிவு ஊற்றிட்டுவேன் அது போயிடும் போயிடும் போட்டாடி முடிச்சு அழகாக வாடு பற்ற வச்சு எங்களுக்கு இப்போ சுட்டு இது வருது கொடுப்பார் எண்ணெயெல்லாம் போட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அதெல்லாம் ஒன்றும் எங்களுக்கு செய்யலை. அதாவது கடவுள் கொள்கைகள் கூட எனக்கு அப்படிலாம் ஒரு பெரிய ஈடுபாடெலாம் இருந்தது கிடைக்கணும். ஆனால் அந்த காலத்தில் எங்கள் அப்பா நெட்டும் போவார். வெள்ளிக்கிழமைனா மணக்குள விநாயகர் கோயிலுக்கு சனிக்கிழமைனா சனி சேர்ந்த வேதபுரி அந்த சனீசம் கூட்டு போவார். அப்போது பெரிய கடை விஷயம் நடத்தவர் வா போய் நாங்கள் எல்லாம் தர்மம் பண்ணுறதுக்கு அப்புறம் ஒவ்வொரு காசாக சரி ஒரு ஒரு பையனரே காசு வச்சுட்டு ஒரு காசு அதெல்லாம் ஒரு தம்பிடின்னு சொல்லுவாங்க காசுன்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு காசு நான் போடணும் அவர் கூட போய் எல்லோருக்கும் அந்த பிச்சைக்காரன் போட்டு வரணும். அது பெரிய மதிப்பு அந்த காலத்தில். அந்த ஒரு காசுன்னு ஒரு காசு இல்லை இன்றைக்கி இருக்க மதிப்பு இல்லை எல்லோரும் அது போட்டால் பெருசு. ஒரு காசு கொடுக்குறான அப்புறம் தான் எங்களை திட்டதாக கூட ஒரு காசு போடுறாங்க அப்புறம் திட்டுவாங்க அப்படி யாரும் சொல்ல மாட்டானு அந்த மாதிரி எல்லோரும் போட்டு வந்துடும். இதெல்லாம் அந்த காலத்துலேருந்து நான் பின்னால் வளர்ந்த பிறகு அந்த கோயிலுக்கு போய் நானே தடுத்து நிறுத்திட்டு நான் போகிறதில்ல போகிறலாம் இந்த வெள்ளிக்கிழமைனா காரிக்கிழமைனா போகிறத நிறுத்திவிட்டேன். பிறகுதான் இந்த குத்தில் நம்ம பின்னால் இந்த குத்து உடச்சி உடச்சில பின்னால் நடந்து போயிட்டு அதெல்லாம் அதே மாதிரி ஐயனார் கோயிலில் போய் கொடியேற்றுறோம். கோயிலில் தான் இந்த எல்லாம் பெரிய ஆலமரம் அதில் உரைச்சோ ஒரு கொடி வச்சு விட்டோம். இதில் என்ன வேடிக்கைன்னா அந்த மரத்தில் உரிவனுக்கு அறிமுக அனுமதியெல்லாம் ஏறக்கூடாது காவல்துறை. இப்போ இங்கே இருக்க மாதிரி நடக்காது சரி ஏறி ஓட்ட அது நடக்கூடாது ஆ மருத்தானே ஏற மாட்டாங்க காவல்துறை. உடனே இதெல்லாம் எடுக்கிறதுன்னு சொன்னால் ஃப்ரான்ஸுக்கு போய் அனுமதி கட்டு வரணும் இங்கே எதுவும் அணு எழுதி அனுப்போம் அந்த மரத்தை வெட்டுறதா இல்லையா இது மாதிரி கொடுக்க மாட்டேன்றாங்க அது மாட்டாங்க அடாவடுத்து போயிட மாட்டாங்க அது மாட்ட மாட்டாங்க நேராக ஃப்ரான்ஸ் தான் எழுதி கேட்பாங்க. அது போய் வரதுக்குள்ள மரமும் இன்னும் ரெண்டு அடி வளரும் அது என்ன ஒரு நாளாக கொடுப்பாங்க அதெல்லாம் அந்த காலத்தில் இப்போ போகிற மாதிரி வான்குடி எல்லாம் இருக்குது கப்பலில் தான் போகணும் ஒரு மாதம் ஒன்றரை மாதம் கப்பல் போயிட்டு வரணும் அது போயிட்டு வருவாங்க அந்த மாதிரி நடந்த காலத்தில் நாங்கள் செஞ்சு அந்த கோயிலும் சொல்லியிருக்கோம் எப்படி அவரும் பேச